வணக்கம் நண்பர்களே. டீ குடிக்க பிடிக்குமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு டீ பிரியரா, உங்களுக்கு தான் இந்த பதிவு. டீ நிறைய பேர் கெட்டது நல்லது, நான் அதை பற்றி பேச வரல. டீ நல்லது தான், பட் நல்ல விஷயங்களும் ரொம்ப அதிகமாக குடித்தா அதுக்குன்னு ஒரு சின்ன பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே டீ குடிக்கிறது ஒரு பழக்கமாக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ சில விஷயங்கள் அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகளவு நம்ம டீ குடித்தோன்னா விட்டமின் B1 டெஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த படபடப்பு அதிகமாகுது. ஏன்னே தெரியாது, ஆனால் படபடப்பு அதிகமாகுது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் டேனன்னு ஒரு பொருள் இருக்குது டீயில். டேனனுக்கு வந்து நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணும், அதே சமயம் அது அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொள்ளும் போது அந்த நர்வஸ்னஸ் அண்ட் ஜிட்ரி ஃபீலிங் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக விட்டமின் B1 டெஃபிஷியன்சி. ஸோ இதுக்காக டீ குடிக்கிறத விட்டணுமா டாக்டர்னா? கிடையாது, டீ குடிக்கலாம், தப்பு இல்லை. பட் அதோட சேர்த்து சில விஷயங்கள் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த டீ அதிகமாக குடிக்கிறதுனால வர சைட் எஃபெக்ட்ஸை நம்ம தவிர்க்க முடியும். என்ன சாப்பிடணும், B1 டெஃபிஷியன்சிக்கு என்னென்ன சாப்பிடணும்? ஸோ அதிக டீ குடிக்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக ஆரஞ்சஸ் நிறைய சாப்பிட்டு பழகணும். ஆரஞ்ச் சாப்பிடுங்க, காலிஃப்ளவர் சாப்பிடுங்க, உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க, ஹோல் கிரெயின்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பழகணும். கம்பு, திணை, கேழ்வரகு, இதெல்லாம் வந்து வண்டர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் B1 விட்டமின். நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு மேலே, பட் முக்கியமாக B1க்கு இந்த பதிவில் டீ சம்மந்தப்பட்ட பதிவுனால் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு பருப்பு வகைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா நிலக்கடலை, கொண்டக்கடலை, மொச்சை, கடலைப்பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டாலுமே தேவையான அளவு உங்களுக்கு B1 கிடைக்கும். ஸோ டீ குடிக்கிறவங்க பயந்துடாதீங்க, டீ குடிக்கலாம் நல்லது தான், தப்பு இல்லை. பட் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் அதிக டீ குடிக்கிறதா இருந்தீங்கன்னா மற்ற ஆகாரங்களும் சாப்பிட்டு அது மூலமாக வர சைடு எஃபெக்ட்ஸை நம்ம தவிர்த்தோன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக அந்த படபடப்பு நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து அதிக வயசானவங்க வரைக்கும் இப்போ டீ அண்ட் காஃபின்றது ஒரு நமக்கு ஒரு வாழ்க்கை முறையாக ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கான அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு பழக்கங்கள் வச்சுக்கிட்டால் நம்ம உடம்புக்கு நல்லது. உங்களை எஜுகேட் பண்ணுறதுக்கான ஒரு பதிவு தான் எப்பயும் போல. நன்றி.